ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம் சார். பரம்பலத்துக்கு சார். சார் சொல்லுங்க சார். நான் உங்கள்ட என்ன வாங்கியிருந்தேன் நல்லா இருந்துச்சு. சரி நல்லது. இப்போ இந்த நம்ம இப்போ ஒன்னா இருக்கும்போது டைமிங் ரொம்ப கம்மியாகுது. டைமிங் வந்து என்ன வேலை பார்க்குறீங்க நீங்க? நான் பெயிண்டிங் மேலே பார்க்குறேன். பெயிண்டிங் பெயிண்டிங் வேலையெல்லாம் சூடு சார். ஏன்னா அது வந்து சூரணம் இருக்கு, இந்த பூனைக்காலி சூரணம் இருக்கு. டெய்லி பாலில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா டைமிங் கூடும். அதோட வந்து அந்த பிரச்சனை வந்து அடுத்து உங்களுக்கு வராம இருக்கணும்னா வாரத்துல இருக்குன்னா கண்டிப்பா எண்ணெய் வச்சு குளிக்கணும். அதாவது இந்த சூரணத்தை எவ்வளவு நாள் சாப்பிடணும்னு நீங்க கேப்பீங்க. இது வந்து அந்த உடல் ஹீட்டா இருந்துச்சுன்னா அது வருடம் சாப்பிட வேண்டியது இருக்கும். ஓவர் ஹீட் பாடினா நீங்க வந்து அதை வந்து சூட்டை குறைக்கணும். அது எண்ணெய் வச்சு குளிக்கதான் சார் செய்யறேன். எண்ணெய் வச்சு எவ்வளவு நாளை குளிக்கிறீங்க? என்ன சார், எத்தனை நாளை ஒரு எண்ணெய் வச்சு குளிக்கிறீங்க? நான் வந்து பத்து நாளைக்கு ஒரு தடவை எண்ணெய் வச்சு குளிப்பேன். வாரத்தில் ரெண்டு நாளைக்கு எண்ணெய் குளிக்கணும். நல்லெண்ணெய் உடம்பு முழுவதும் ஊற விட்டு குளிக்கணும், தேய்ச்சி குளிக்கணும். உடம்பு முழுவதும் தேய்க்கணும். மழைக்கு தலைக்கு மட்டும் தேய்ப்பீங்களா நீங்க? இல்ல சார், நான் டோட்டலாக லீவ் நாளில் வச்சு வாரத்தில் ரெண்டு நாள் எண்ணெய் குளிங்க. அது வந்து உண்மையிலேயே என்ன நல்லெண்ணெய் வாங்கணும். நீங்க நல்லெண்ணெய் நினைச்சா கொடுப்பாங்க? இல்ல சார், நல்லெண்ணெய் தான் வாங்கி சாப்பிடுறோம். இதையும் நல்ல தான் வாங்கி தேய்ச்சி சுகா கூறுங்க. இதே நல்லெண்ணெய் சொல்லுவேன் சொல்லுவாங்க. மில்லுக்குள்ள பெரிய பெரிய பாம் ஆயில் கண்டெய்னர் டேங்கர் நிக்கும் தெரியுமா? இப்ப நான் சித்தமரத்திலேயே கொடுத்துருக்காங்க என்ன எனக்கு தனியா குளிக்கிறதுக்கு குளிக்கிறது இது என்ன தேய்ச்சி தேங்காய் எண்ணெயோட சேர்த்து அது தலையை தேய்க்கி டெய்லி தேய்க்க சொல்லி சாப்பிடல ஹீட் தான் அப்படின்னு சொல்லி தேய்க்க சொல்லி சாப்பிடல. இல்ல அதாவது நான் என்ன சொல்றேன்னா எங்கேயுமே நல்லெண்ணெய் தாங்க இருக்கு சரியா? வாங்கி நான் அது ஒன்னும் செட் ஆகல. முழுமையா ரிசல்ட் நிரந்தரமா வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னா வாரத்துல ரெண்டு நாள் கட்டாயம் என்ன குளிக்கணும். ஒரிஜினல் செகண்ட். சரிங்க சார். சரிங்க சார், நான் கண்டிப்பா பண்றேன் சார். அந்த சூரணம் மட்டும் இருக்கு போட்டு விடலாம் நாளைக்கு. அதனால டைமிங் நிறைய இருக்குங்களா சார்? டைமிங் கூடும். பேபி என்ன ரெண்டு வருஷம் ஆச்சு சார். பேபி டெஸ்ட் பண்ணி பாத்திருக்கீங்களா எதுவும் ஹாஸ்பத்திரில? ஹாஸ்பத்திரில டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். டைமிங் அதாவது சொல்றா அந்த என்ன வச்சு குளிக்கிறது ஹீட்டான வேலை அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் கொடுத்தாங்க. சரி, அதுல டேப்லெட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நான் நிப்பாட்டிட்டேன். கேக்கணும். அதாவது சூடுதான். சரிங்க சார். இதை வந்து அவன் எந்த டெஸ்ட் பார்த்தாலும் சூடெல்லாம் அவங்க வந்து அதை பாக்குற மாதிரி இல்ல. சரிங்க சார். அவ்வளவு அவன் சொல்ல மாட்டான். அவனு சூட்டுக்கு இந்த எழுதி குளிக்கிறோம் அதுக்கு வைத்தியம். அதை வச்சு அதன் காசு பார்க்க முடியுமா? ஆமா சார், பார்க்க முடியாது. உங்களுக்கு பிள்ளை இல்ல அப்படின்னா அதை வந்து அப்படியே எடுத்து டெஸ்ட் பேப்பிக்கு எப்படி குடிக்க போறதுங்கிறது அவனோட பிளானு. ஆமா ஆமா, அப்படிதான் சரியா? அதனால அவங்கிட்ட வந்து ஒரு ப்ராப்பரான வைத்தியமே கிடையாது. ஆம்பளைக்கும் சூடுதான் காரணம், பொம்பளைக்கும் சூடுதான் காரணம். பொம்பளைக்கும் கர்ப்பப்பை சூடு. சரிங்க சார். கரு வந்து கரு பிடிக்கும் கலைஞ்சிரும். சரிங்க சார். அல்லது கரு பிடிக்காமலேயும் இருக்கும். கர்ப்பப்பை சூடு உயிரணும் செத்துப்போம், உள்ள போய் செத்து போவோம்.
சரிங்க சார். உங்க உடம்புல சூடா இருந்துச்சுன்னா உங்க உடம்புல இருந்து வெளியே வர முன்னாடியே செத்துருக்கும் அது. இதுதான் சூடுதான். ஆமா சார். டெய்லி வாரத்துல என்ன எண்ணெய் வச்சு குளிங்க? சரிங்க சார். டெய்லி வந்து நல்ல எண்ணெயில வாயை குப்பிளிங்க. தொடர்ந்து அது ஒரு காரணம். சரி பண்ண அதுக்கு ஒரு கலச்சிக்காய் சூரணம் இருக்கு, அவனா ரெடி பண்றேன். நான் ரெடி பண்ணி தரேன். கலச்சிக்காய் இருக்கு, நம்ம ரெடி பண்ணலன்னா பண்ணா சொல்லுங்க, பண்ணலாம். பண்ணா பண்ணலாம். எனக்கு நீங்க இப்ப ரெடி பண்ணிட்டாங்க சார். அது எனக்கு ரெடி பண்ணிட்டாங்க. கலச்சிக்காய் சூரணம் ரெடி பண்ணிருமா? ஆமா சார். சரி கொஞ்சம் போறங்க, பண்ணிடுவேன். இப்போதைக்கு நான் நாளைக்கு திருவிழா பூன கலை சூரணத்தை போட்டு விடுறேன். சரிங்க சார். அடுத்து கலச்சிக்காய் சூரணத்தை ரெடி பண்ணி தரேன், அவங்கள சாப்பிட சொல்லுங்க. சரிங்க சார். நல்ல எண்ணெயில வாயை குப்பிக்கிறது, எண்ணெய் குப்பிக்கிறது, அதை வந்து ரெகுலரா நாளைக்கு எல்லாம் கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்க சார். கண்டிப்பா குழந்தை உண்டு, சந்தேகமே கிடையாது. வேற ஒரு வைத்தியமும் தேவையில்லை. சரிங்க சார். ஓகே ஓகே சார். ஓகே சார். நல்லது. சரிங்க சார். எனக்கு போட்டு சார். இது எவ்வளவு சார்? இது சூரணம் தானே? ஆமா சார். புனக்காய் சூரணம் 800 ரூபா சார். சரி சார். நீங்க நான் உங்க அட்ரஸ் அனுப்பி விட்டுறேன். கொரியர் அனுப்பி விட்டுருவோம். நீங்க பேமெண்ட் கூகுள் பேல கொடுத்து வாங்கினா கொரியர்ல போட்டீங்களா? கொரியர்ல கொடுத்து கொரியர்ல வாங்கினா சார். கொரியர்ல வாங்கினா 50 ரூபா. 850 ரூபா. சரியா? சரிங்க சார். சரிங்க. அட்ரஸ் போட்டு விட்டு புனே காலி சூரணம் அனுப்பவும் மெசேஜ் போட்டு விட்டுருங்க சார். புரியல. அட்ரஸ் போட்டு விட்டுட்டு புனே காலி சூரணம் அனுப்பவும் அப்படின்னு மெசேஜ் போட்டு விட்டுருங்க. சரிங்க சார். சரிங்க சார். சரியா? அது சரிங்க சார். ஆ ஓகே சார்.